வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி சமயம் சம்மந்தமான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே ITK 2 அப்டேட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில வாலண்டியர்ஸை வந்துட்டு நீக்கம் செஞ்சுட்டு மார்க் அடிப்படையில் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வாலண்டியர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் இப்போ கிளாஸ் வந்துட்டு ரன் பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்டேட் ஃபுல்லாகவே அப்பர் பிரைமரிங்கிறது வந்து கிடையாது, 1 to 5th வரையும், அதுவும் அது மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஒரு மாதமாகவே கிளாஸஸ் எல்லா வாலண்டியர்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு திரும்ப ரிவைஸ்டாக திரும்பவும் வந்துட்டு வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தவித அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதுவும் இல்லை. மேபி உங்களுக்கு யாராவது வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது லிஸ்ட் அவுட் விட்டுட்டாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் போல் குரூப்பில் எப்போவுமே ஆக்டிவாக இருங்க, குரூப்பில் அப்டேட்டாக இருங்க, குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு திரும்ப மைய செயல்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி அந்த 1 mark 2 mark வித்தியாசத்துலலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்பவும் நமக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இந்த காலை உணவு திட்டம் எய்டட் ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அதில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது எய்டட் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டையோ இல்லை உங்கள் குவாடினேட்டர்கிட்டையோ ஹெல்ப் கேட்டு பாருங்கள், என்னங்கிறது தெரியும். இப்போ இதுலேயே ரிட்டர்ன் வந்துட்டு ரிவைஸ்டாக திரும்ப மைய செயல்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி ஆல்ரெடி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் மதிப்பெண் அடிப்பில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்தராக அவங்க சைட்லேருந்து எதுவுமே அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்போவும் போல் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. குரூப்பில் ஆக்டிவாக இருந்தோம்னாவே என்னென்ன அப்டேட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரத எழுத்தறிவு திட்டம், இந்த முதியோர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது ஆல்ரெடி நம்மளோட வாலண்டியர்ஸ் தான் அதையுமே எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சில இடத்துல அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ திரும்ப அதை வந்துட்டு திரும்ப ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபண்டும் கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கிட்டாங்க. பாடம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்க 1 hour ₹40 வீதம் ஒதுக்கி ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. வாலண்டியர்ஸ்க்கு இன்ன வரையும் போன வருஷம் நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக தான் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்ன வரையும் எந்தவித சேலரி அவங்களுக்கு உண்டு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. மேபி இனிமேல் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். பாரத எழுத்தறிவு திட்டமும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இந்த அலுமினி கைடன்ஸ், அதுக்கு வந்துட்டும் செலக்டட் லிஸ்ட்டு வந்தாச்சு. அதுவுமே ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட டவுட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு அந்த அலுமினி கைடன்ஸில் யார் யார் வந்துட்டு இருக்கீங்களோ உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட, அதாவது இதோட ஃபர்தர் டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உயர்கல்விக்கு வழிகாட்டுறது பசங்க, நிறைய பேர் பசங்க பொண்ணுங்க காலேஜில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் இருப்பாங்க, அதில் வந்துட்டு அவங்களுக்கு கல்வியை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த பாடத்தை பற்றின கல்வியை பற்றின விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். இதுதான் இதோட மெயின் வேலையே. இதில் வந்துட்டு யார் யார் உறுப்பினராக இருப்பாங்கன்னா எஸ்எம்சி உள்ளவங்க, முன்னாள் மாணவர்கள், கல்வியாளர் எல்லாருமே இதில் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த மாணவர்கள் அப்படிங்கிறத செலக்டட் லிஸ்ட்டு அந்தந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் ஆல்ரெடி இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதில் உங்களோட நேம் லிஸ்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்மாஸ்டர் வந்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் இது மாதிரி செலக்டட் லிஸ்ட் வந்துச்சாங்களே சார், நமக்கு வந்துடுச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் மூவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அலுமினி கைடன்ஸ்க்கு அதை மெயினாக மறக்காமல் கேட்டு பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா இந்த சர்டிஃபிகேட் இப்போ ITK-ல வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்லி சொன்னாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த நேம் கரெக்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெலாம் வந்துட்டு இன்னுமே சரியாகலை. சர்டிஃபிகேட் திரும்ப நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே தெரியும் அந்த கரெக்ஷனில் கொடுத்தவங்களுக்கு நேம் லிஸ்ட்லாம் மாறல, ஏன்னா அதுக்கு எடிட் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம அங்கே தான் சொல்லியிருப்போம் குவாடினேட்டர்கிட்ட தான், அதுக்கான சர்டிஃபிகேட்டை இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் எந்தவித மாற்றமும் இல்லை, ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் கோயிங் ஆனில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், சர்டிஃபிகேட் கரெக்ஷன் உள்ளவங்க கூடிய சீக்கிரம் அதுவுமே அப்டேட் ஆகிடும். நீங்கள் வரக்கூடிய சனிக்கிழமை இந்த ITK 2.0 இதில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப வாலண்டியர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட்டாக இருங்க. ஃபர்தராக ஸ்டேட் லெவலில் நமக்கு எந்த வித லிஸ்ட்டும் விட மாட்டாங்க. ஏற்கனவே எப்படி நம்மளோட லோக்கல் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ITK குரூப்பில் எங்களுக்கு குவாடினேட்டர் மூலியமாக அந்த லிஸ்ட்டை வந்துட்டு உங்களை வெளியிட்டாங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் திரும்ப செலக்டட் லிஸ்ட்டும் வெளியிடுவாங்க. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்போவும் அப்டேட்டாக இருங்க. ட்ரைனிங் வந்துட்டு சனிக்கிழமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த செலக்ட் ஆன
எத்தனை வாலண்டியர்ஸை எந்த எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணோம், எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் அந்த நேம் லிஸ்ட்டு பக்கத்துலேயே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், யாருக்காவது செலக்டர் லிஸ்ட் வந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். ரிவைஸ்டில் திரும்ப வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பி ஹோப் அண்ட் பி ஸ்ட்ராங். அந்த ஃப்யூச்சர் ஏதாவது அப்டேட்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.